ஹலோ மாமா, நான் ராகுல் பேசுறேன். சொல்லுங்க மாப்ள, என்ன இந்த நேரத்துல? மாமா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன பதட்டமா பேசுறீங்க? சின்ன பிரச்சனை, சான்ஸ் இங்க தான் இருக்கா மாமா. என்ன பிரச்சனை, பயப்படாதீங்க. சான்ஸ் மாப்ள, சான்ஸ் அழற மாதிரி தெரியுது. எங்க இருக்கு மாப்ள? எதுக்காக போன கொடுங்க, போன அவள்ட கொடுங்க. ஹலோ ஜான்சி, என்னம்மா எதுக்கு அழற சொல்லுமா? ஹலோ, ஏமா அழுகுற ஜான்சி? ஜான்சி, ஹலோ மிஸ்டர் பிரகாஷ். ஆமாங்க, நான் சென்னையில இருந்து கமிஷனர் ரவி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். பொண்ணு மாப்பிளையும் அனிமூன் வந்திருந்தாங்க, அங்க ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, உங்க ஞாபகம் வந்தது, அதான் ஃபோன் பண்ணேன். எந்த பிளேஸ்ல இருக்காங்கன்னு தெரியுமா சார்? ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள கெஸ்ட் ஹவுஸ் நினைக்கிறேன், சரியா தெரியல. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன சார் இதுக்கெல்லாம் போய் பெரிய வார்த்தை பேசுறீங்க? நானே பர்சனலா போய் பாக்குறேன் சார். உங்க போனுக்காக நான் வெயிட் பண்றேன். என்ன சார் இந்த நேரத்துல? செந்தில், நம்ம டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள எத்தனை கெஸ்ட் ஹவுஸ் எங்கெங்க இருக்குன்னு கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுங்க செந்தில். சார் அது எனக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ளனா ஒரு 5 இருக்கு. சரி, நம்ம செக் போஸ்ட் போறதுக்கு முன்னால 3 இருக்கு, செக் போஸ்ட் தாண்டி 2 இருக்கு. அந்த டீடைல் எதுக்கு சார்? இல்ல நமக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் செந்தில். சரிங்க சார். எங்க இருக்காங்கன்னு தெரியல. உடனே நீங்க செக் போஸ்ட்டுக்கு போங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்து வர எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணுங்க. அப்புறம் அங்க இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல ராகுல் ஜான்சிங்கிற பேர்ல யாராவது தங்கி இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிங்க. சரிங்க சார். இதை கொஞ்சம் சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுங்க செந்தில். ஓகே சார். வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க சார், நான் உடனே போறேன். என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். Woo!
Hey, come on, 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 come on
Ah!
ஜான்சி ப்ளீஸ். இந்த இடத்துல அவன் இங்கே இருக்கணும். கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்ஸ் வந்து அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. நான் ஒன்று பண்ணுறேன், நான் இந்த பக்கம் போகிறேன், நீங்கள் என்ன பேர் அங்கே போங்க சரியா? டேய் எங்கடா அவன்? வாடா வாடா வாடா.
அவசியம் இல்ல, ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா போதும் சொன்ன. அது நீ எந்த அளவுக்கு தெரியாது. இப்ப நான் அதை நினைச்சு ஃபீல் பண்றேன் ஜான்சி. ஏன்னா அந்த இடத்துலதான் நான் இப்ப இருக்க. உண்மையிலேயே சொல்ல போனா உன்னை விட நான் தான் அதிர்ஷ்டசாலி ஜான்சி.
Ah!
Yeah!
காட்டுல அனாயா சுத்துவான். சந்தோஷமா சந்தோஷமா, டேய் நம்ம போறது தண்ணியில அவ தனியா தப்பிச்சு போயிடுவாடா. டேய் என்ன அப்படி பண்றீங்க? உலகம் பூரா நம்ம மேட்ட பத்தி தான் பேசுவானுங்க. டேய் அப்படி பேசினா மாலை மரியாதை போட்டு கௌரவிக்க மாட்டாங்க. நடுரோட்டில் நாய் சொல்ற மாதிரி சுட்டு சாவடிச்சிருவானுங்க. அவ்வளவு கேவலமா அங்க போய் சாவறதோட நிமிஷத்துல நிம்மதியா செட்டு போயிடலாம். பயமா இருக்கு, நம்ம மாட்டிக்கோட ரொம்ப பயமா இருக்கு. இதுவரை யாருமே நம்மளை திமி கொடுத்தது இல்லடா. ஏண்டா சண்டை போடுறீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? ஏய் வாங்கடா, முதல்ல அவ்வளவு போய் பிடிக்கலாம். அவ போயிட போறாடா, வாங்கடா அவ்வளவு போய் பிடிக்கலாம். வா 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 வா, தேடலாம் அவளை. வா வா, கம் ஆன், வா வா வா, பாரு வா.
முதல்ல கிதல ஒழுங்கிட்டு போறான் போயிருப்பா. என்னடா தெரிஞ்சா சிங்கத்தோட கோகிலியே எழுந்து நின்று வீரமா போறா மானு இவளை இலக்கிய நயத்தோட பத்திரிகையில போட்டு பாராட்டுவாங்களா? ஏண்டி அதுக்கு தானே வந்த வேலைய விட்டு லூசு மாதிரி அவள்கிட்ட பேசியிருக்க. எங்கடி எங்கடி கேமரா வச்சிருக்க சொல்லுடி, எங்கடி வச்சிருக்க, எங்க வச்சு சொல்லிட்டே கோலத்தோட ஊருக்கு சேருவ தெரியுமில்ல. நாலு பேரையும் பத்தியும்
சொல்லல, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரையும் உரிச்சு எடுத்துருவோம். எந்த ரியாக்ஷன் இல்லாம சட்டம் மாதிரி உட்காந்துருக்க. டேடி கழுத்துல தாலியில ஒண்ணு இல்ல, எவகோடி வந்த ஓட்டிக்கிட்டு வந்தா தள்ளிக்கிட்டு வந்தானா? காட்டுக்குள்ள ஜல்சா பண்ண வந்த நாய் நீ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டு உனக்கு ஏழாவது வர தள்ளுறாடி. அவ மயக்கத்துல இருக்கா, தண்ணி தெளிச்சா மயக்கம் தெளிஞ்சிடும். தெரியலையா? சரியான மரக்கட்டையா இருப்பா போல இருக்கடா. மரக்கட்டையா இல்ல உயிரிழ கட்டையான்னு பாத்துறா இப்ப. அதுக்கப்புறம் புரியுதோ?
இங்க என்ன பண்றீங்க? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் உன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குறியா? சார் சார் ப்ளீஸ், நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார். உங்களை எல்லாம் பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரியலையே சார். உண்மையாவே நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். வேணா ஐடி கார்டு வேணா பாருங்க சார். கேடு செந்தில் சொல்லுங்க, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சார் டே ஃபுல்லா உங்க போனும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே கிடைக்கல, நாட் ரீச்சபிள் வருது. எந்த இடத்துலயும் சிக்னல் கிடைக்கல செந்தில், அதான் ப்ராப்ளம். நீங்க சொல்லுங்க செந்தில். சார் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் செக் பண்ணியாச்சு, அப்படி யாரும் வந்து தங்கலன்னு சொல்றாங்க. நேம் லிஸ்ட் கூட செக் பண்ணிட்டேன். சரி செந்தில், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சார் நம்ம கண்ட்ரோல் இல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்க்குள்ள பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு இருக்கு, அத நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். இங்க மழை அதிகமா பெஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்தை ரீச் பண்ண முடியல சார். சார் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை எப்படி வேணா தேட சொல்லாமே சார். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க செந்தில், இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே செந்தில். ஓகே சார். சார் எங்கள் ஐடி கார்டு. ம், நாளைக்கு காலையில் உங்கள் ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு வந்து டிஎஃப் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது எங்கே சார் இருக்குது? இங்கே எப்படி தேடி வந்தீங்க அதே மாதிரி தேடி வாங்க. என்ன பாரு, இல்லனா நான் பேக் சீட்டுக்கு போய்டுவேன். ஹே, முதல்ல அத செய்.
அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் வசதியா இருக்கும். பொறுத்தால் பூமி அழுதாம். ஓகே ஓகே. ஜான்சி என்னடா இந்த ஹனிமூனை யார் கண்டுபிடிச்சிருப்பா? யோசிக்க வேண்டிய விஷயம் தெரியல. நான் என்ன சொல்லட்டுமா? சொல்ல. ஒரு கூட்டு குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் தன் பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்ண முடியாம தவிச்சிருப்பான். அந்த ஜென்டில்மேன் தான் இத கண்டுபிடிச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். சோ மாயாண்டி குடும்பத்துல பிறந்த ஒரு முனியாண்டின்னு சொல்ற. ஜான்சி இப்பெல்லாம் நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட தெரியுமா? ஆமா, உனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கவிதை சொல்லு பாக்கலாம். ஓகே. சங்க காலத்தின் காதல் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். அதுல ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லு பாக்கலாம். நிலத்தினும் பெரிதே, நீரினும் ஆரளவன்றே, வானினும் உயர்ந்ததன்றே, சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோட நட்பே. தமிழ்ல ஏதோ சொல்றேன்னு தெரியுது. கடலின் ஆழத்தை விட ஆழமானது, வானத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்றான். Really wonderful, yeah? You are great. எப்படி இருக்கு பாத்தியா? உனக்குள்ள ஒரு கிரியேட்டர் இருக்கான்னு நீ நிரூபிச்சிட்ட. போக போக பாரு, நீ ஒரு அக்மார் கிரியேட்டர்னு நீயே சொல்ல போற. Thank you, Rahul. எதுக்கு தேங்க்ஸ்?
என்னை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தினதுக்காக. அது எனக்கு தெரியும். எப்படி? என்னோட முதுகுல உன் நகைக்கீரல் சொல்லுது. சாரிடா, ரொம்ப வலிக்குதா? வலியை காட்டிக்காம என்னை இறுக்கி அணைச்சியே. அதை விடவும் உனக்கு கீழ் வலிக்க போகுது. வலி இல்லாம வழி இல்லையே. இந்த வலிக்காகத்தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே செத்தா கூட கவலை இல்லை. என்ன பேச்சு பேசுற? உண்மைதான் சொல்ற ராகுல். மனசு வேற, உடம்பு வேற. மனசு வந்து உணர்வுகளை கிரியேட் பண்ணும், ஆனா உடம்பு தான் அதை சால்வ் பண்ணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கு. பாவம், நம்ம உடம்புக்கு இன்னைக்கு தான் அது கிடைச்சிருக்கு. சொன்னது நான் இல்ல, என் உடம்பு. இத்தனை நாளா என் உடம்பு என்கிட்ட கெஞ்சினது எனக்கு தானே தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். இதுவரைக்கும் நம்ம சந்திச்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு அழகு ஜான்சி. உன் கூட நெருங்கி பேசுற ஒவ்வொரு தடவையும் என்னை எப்படிலாம் தவிக்க வச்சிருக்க தெரியுமா? சில சமயம் என்ன அறியாமலேயே நான் உன்னை நெருங்கியிருக்கேன். அதே நேரம் திடீர்னு ஒரு ஈகோ வந்து என்னை விரட்டி அடிச்சிடும். கனவுன்னு ஒன்று இல்லைன்னா இப்போ நடந்தது எப்போவோ நடந்திருக்கும். தேங்க்ஸ் டு மை மிட் நைட் மசாலா. துளிர் விடுவதற்காக ஏங்கி காத்திருக்கும் விதைக்கு இன்று திருவிழா. சற்று முன் பெய்த மழையால் புரியலையே. நீ ஒரு மக்கடா. ஜான்சி, சூப்பர், இட்ஸ் ரியலி சூப்பர். அப்போ இன்னொரு இடியுடன் கூடிய மழை ஆரம்பிக்க ரெடியா இருக்கு. அந்த விதைக்கு என்ன? ஓகேவா? மிட் நைட் மசாலா. ஹே ஜான்சி, நோ ஹே ஜான்சி, இங்க பா. நோ ஜான்சி. பண்றது நல்லதில்லைன்னு எவ்வளவு சொல்லிருக்கேன். சொன்ன கேட்கவே மாட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? புகைய உள்ள இழுக்காத என்ன? உனக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா என் வாயில இருக்கிற புகைய உன் வாயை வச்சு உறிஞ்சு எடுப்பாப்போம். கோவம் ஐடியா, உன்னோட டென்ஷனுக்கு தான் நான் இருக்கேன்ல.
ஜான்சி, ரோடு டெட்டு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது தான் இது. சரிவா போய் பார்க்கலாம். காட்டை சுத்தி நிறைய வழி இருக்கும், அதெல்லாம் இந்த காட்டை சுத்தி பாக்கிறதுக்கு தான். ஆனா காட்டை விட்டு வெளியே போக ஒரு சில வழிதான் இருக்கும். போர்வைக்கு ஜான்சி, நீ பாத்ரூம்ல குளிச்சிருக்கலாம் தெரியுமா? அருவில தான் குளிப்ப, நீ எது கடன் பிடிக்கிற? என்னாச்சு ஜான்சி? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. நடந்து போயிட்டே இருக்கோம், தண்ணி கொட்டுற சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா அருவியே காணுமே. நான் கூட அத பத்தி தான் யோசிச்சிட்டே வரேன், என்னன்னு ஒண்ணும் புரியல. ஜான்சி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அருவியே காணோம், இந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்குல்ல. எனக்கு டவுட்டா இருக்கு, ஒருவேளை பேயா இருக்குமா? எப்படி சொல்ற ராகுல், சில சமயம் நடுக்கடல்ல கூட ராத்திரி நேரத்துல திடீர்னு 50 அடி 100 அடி உயரம் வரைக்கும் தீ பிடிச்சு எரியற மாதிரி தெரியுமா? இது போல எரியறத அடிக்கடி பார்த்து பயந்துவாங்க, அத கடல் பேய்னு சொல்லுவாங்க.
ஆனா உண்மை அதில்ல. எரி மீன்கிற குட்டி குட்டியான மீன்களோட கூட்டம் தான் திடீர்னு மேல எழும்புமா. அத தூரத்துல இருந்து பார்க்கும்போது தீப்பிடிச்சு எரியற மாதிரி தெரியுமா. அது போல பெரிய காடுகள்லயும் தண்ணி ஓடுற மாதிரி ஒரு வித சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதையும் சிலர் காட்டு பேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தண்ணீருக்கே ஆதாரமா விளங்குற இந்த காட்டுக்கே உரிய ஸ்பெஷல் சவுண்டுன்னு ஓஷன் சி அப்படிங்கிற புக்கில் நான் படிச்சிருக்கேன். இட்ஸ் நைதர் த கோஸ்ட் நார் இஸ் இட் த வாட்டர். ஓகே, இதை முன்னாடி நீ சொல்லிருக்கலாம்ல. சரி சரி, பாப்போம். சரி வா. ஜான்சி, அங்க பாரு, என்னன்னு பாரு. Oh.
போச்சுன்னு சொல்லு. I realized it was wrong to come. This is an extremely dangerous place. Whoever is here, please move away as soon as possible. It's really dangerous to be here. I'm dying as I write this. I'm soon going to die. Please convey this to my office. Oh, shit. ஜான்சி, எப்படி செக் இட் அவுட். ஜான்சி, இந்த இடம் ரிஸ்கான இடமா இருக்கும் போல இருக்கேன். தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த சூழ்நிலையில நம்மளால எங்கேயும் போக முடியாது. பிடிக்கிட்டோம், காலையில பேசிக்கலாம். படுத்துக்க.
ஜான்சி, 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 ஜான்சி.
எவ்வளவு தூரம் தாண்டா போயிட்டு இருப்பேன். 500 ரூபாய் செலவு பண்ணிருந்தா அங்கேயே முடிச்சிருக்கலாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எங்க தாண்டா கூட்டிட்டு போற? ஏய், லாட்ஜ்ல எல்லாம் ரூம் போன எனக்கு தெரியாதா? அங்கெல்லாம் போன போலீஸ் பிரச்சனை வரும். நான் பாத்துக்கறேன்டா. பாத்துப்பியா? என்னத்த பாத்துப்பா? என்னடி Listen, this money, this everything, okay? It's all because of this, okay? Understand? வேலையை முடிச்சோமா கல்வி போயிட்டே இருக்கணும். கூல். உன் பணத்துக்கு தான் அடிமையை தொலைஞ்சாச்சு. இதுலேருந்து வெளியே வர முடியும். Come on, guys. You know who my father is, right? He's one of the 10 best millionaire in India, okay? You know how? I'll tell you. Pass me the fact. Fact. Look, he was pimp, okay? எல்லா பணக்காரங்களுக்கும் கூட்டி கொடுத்துருப்பார். And guess what? இன்னைக்கு இந்த இந்தியா, the whole of India, man, அவர் ஒரு நேர்மையான பிசினஸ் மேன் கொண்டாடிட்டு இருக்கு. Isn't it crazy? See, dude, listen to me, okay? இன்னைக்கு ஒவ்வொரு பெரிய ஆளும் நல்லா பணக்காரனா பெரிய ஆளாக வாழ்ந்துட்டு இருக்கானா, இட்ஸ் பிகாஸ் அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? நாளைக்கு நம்மளும் பெரிய ஆளாக வருவோம். Okay, don't you worry guys, I'm there. Okay, நாளைக்கு பெரியால வருவோம். Okay, we will. This is it guys, இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ண போறோம். இந்த சீரி தான் நம்ம நாளை எல்லாரையும் பணக்காரன் ஆக போகுது. Come on man. Yeah.
வந்து
ஹலோ 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 மாமா, நான் ராகுல் பேசுறேன். என்ன மாப்பிள நேரத்துல என்ன பதட்டமா பேசுறீங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை மாப்பிள? ஜான்சி எங்க? ஜான்சி இங்க தான் இருக்கா மாமா. நீங்க பயப்படாதீங்க. போட விடுங்க. ஜான்சி கிட்ட போட விடுங்க மாப்பிள. ஜான்சி என்னாச்சு மா? டாடி ஏன் அழுதுங்க? ஏன் அழுற? ஜான்சி போடு மா. ஜான்சி போன் இப்ப கொடு. ஜான்சி ஜான்சி போன். என்னாச்சு? ஏன் அழுதுங்க? நான் கூட சொல்றல ஜான்சிக்கு ஒண்ணும் இல்லன்னு. இப்போதைக்கு என்னால எதுவுமே பேச முடியாது மாமா. மாமா மாட்டியா? எனக்கு மேல இருந்து உத்தரவு வர வேண்டும். அடிக்கடியில் மூத்திரம் வர போது. என்ன செந்தில், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுங்களா? இல்ல சார், இந்த சாமியார் ஏதோ புது கதை சொல்றான். யோ, வந்து நடந்தது சொல்லியா? ஆளும் மண்டையும். ஓம் ரீம். ஸ்டூபிட், எங்கேயே பிடிச்சிங்கவன? யோ, என்ன நடந்தது சொல்லி தொலையா. நடந்ததை சொல்லவா? நடக்க போவதை சொல்லவா? முதலே இவனை இங்கிருந்து அடிச்சு துரத்துங்கயா. யோ, ஓதனதெல்லாம் போதும், உண்மை சொல்லி தொலையா. அடர்ந்த காடு, பயமுறுத்தும் இரவு, அங்கே ஒரு சுடுகாடு,
அதன் நடுவே ஒரு மாந்திரீகன். யார் அது? அது நான் தான். யோ சார், என்ன சினிமா ப்ரொடியூசரா? ஸ்கிரீன் பிளேயோட காசு சொல்லிட்டு ஒன்னு போட்டனா. மலையாள பகவதி, மலையாள பகவதி, இறந்து போன ஆத்மாவை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக சுடுகாட்டுல பூஜை செய்யறதான் என்னோட வழக்கம். அந்த பூஜையில இருக்கும் போதுதான் இந்த ஆத்மா என்கிட்ட வந்து என் ஒய்ஃபுக்கு ஆபத்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சிச்சு. அதுக்கப்புறம்தான் என்கிட்ட இருந்த ஆத்மாவை ஏவி விட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி ரோட்ல கொண்டு வந்து போட்டு. சரியா, எங்கே அந்த நாலு பேரு? ஆத்மா அடிச்ச அடியில ஒண்ணு செத்து போயிருக்கணும், இல்ல கை கால் வழங்காம காட்டுக்குள்ள கிடக்கணும். செந்தில், இவனை வண்டியில ஏத்துங்க, நல்லா தேடி பாருங்க, யாராவது பொம்பளை ஆளுங்களை கூட்டு செத்துக்க போறாங்க. ஓகே சார். யோ, வண்டியில ஏறியா? நீங்களா வண்டியில இருங்க. ஆ சார், மறுபடியும் யாரை பார்த்து சொல்றான்? ஐயா பெரிய மனுஷரே, தீர விசாரிக்காம யாரையும் பொல்லாங்க சொல்லாதீங்க. இல்ல இல்ல, என்ன என்ன சொன்னீங்க? ஆடாத இலக்கியம்ப்பா. டாக்டர், யாரோ டிஎஃப்ஓவா அந்த பொண்ணு தேடி வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க பார்க்கணுமா? ஓ, குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். எப்படி இருக்காங்க? இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இல்லைனா கஷ்டமா இருக்கும். யார் அட்மிட் பண்ணாங்கன்னு தெரியுமா டாக்டர்? போலீஸ் தான் சேர்த்தாங்க. ஹைவேஸ்ல ஏதோ ஆக்சிடென்ட்னு போயிருக்காங்க. இன்னும் 2-3 அவர்ஸ்ல வந்துருவாங்க. டாக்டர், டாக்டர், அந்த பொண்ணு. என்ன அந்த பொண்ணு? என்னாச்சு? என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க, என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க, என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இனிமே அவனை நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னி. ஏன் பார்க்க முடியாது? என்ன உன் புருஷன் செத்துட்டாமா? ஜான்சி, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உன் புருஷனை அந்த நாலு பேர் சுட்டு கொன்னுட்டாங்க. உன் புருஷனை கொன்னுட்டாங்களா? ஆனா உன் புருஷனோட ஆத்மா ஒன்னதான் சுத்தி சுத்தி வருது. நீ இப்படி ராகுல் ராகுல் அழுது தவிக்கிறத பார்க்க முடியாம தூரமா நின்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு. இதுதாமா உண்மை? ரிலாக்ஸ் ஜான்சி, ரிலாக்ஸ். அங்க பாரு கொடுத்து விடு, தள்ள முடியுங்கடா.
வாசம் எங்க குளிக்கிற வெந்நீர் சூடா இருக்க கூடாதுன்னு தொட்டு பாப்பிய இப்போ மனசு என்ன இருக்குது Thank you.